Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நாம மலபார் ஸ்டைல்ல எப்படி garlic prawn curry செய்யறது அப்படிதாங்க பார்க்க போறோம். இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ அளவுக்கு prawn எடுத்துக்கங்க. நல்லா clean பண்ணிட்டு மஞ்சள் உப்பு போட்டு wash பண்ணி வச்சிருக்கங்க. 10 பல் பூண்டு எடுத்துக்கங்க. 2 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கங்க. 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, ginger garlic paste. Then தக்காளி வந்து நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கங்க. இந்த ரெசிபிக்கு நீங்க பேஸ்டா அரைச்சு செஞ்சீங்கனா நல்லா இருக்கும். Then தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் அப்படியே வந்து பாலா எடுத்து வச்சிருக்கங்க. இப்போ வாங்க நாம ஸ்பைசியான garlic prawn curry எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். இன்னைக்கு நான் மண் சட்டியில தான் செய்ய போறேன். நல்லா சூடானது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இப்போ 1 டீஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்றேங்க. உளுந்து நல்லா சவந்து வந்ததும் எடுத்து வச்சிருந்த பூண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிரலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிரறேங்க. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 진ஜர் garlic paste, கறி லீவ்ஸ் எல்லாமே நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஹோம்மேட் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிருக்கங்க. இப்போ அரைச்சு வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிரலாங்க. நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கனதும் நாம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பாலையும் கூட ஆட் பண்ணிரலாங்க. இந்த தேங்காய் பால் வந்து நல்லா சுண்டி வரணும்ங்க. நம்ம பிரான் லாஸ்டா தான் ஆட் பண்ண போறோம். இப்போ நாம ஒரு லிட் வெச்சு க்ளோஸ் பண்ணிரலாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாம ஓபன் பண்ணி பார்க்கலாம். கூடவே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிருங்க. நான் இன்கிரிடியன்ட் சொல்லும்போது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். குழம்பு நல்லா சுண்டி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம பிரான் ஆட் பண்ணிரலாங்க. பிரான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக்க ஆயிருங்க. நீங்கள் பிரான் போட்டதும் சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பிரான் வந்து ரொம்ப குக் ஆயிடுச்சு அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. ஸோ பிரான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் குக் ஆகணும். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும் அப்படின்னு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். மலபார் ஸ்டைல் garlic prawn curry அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.